If you are new to the channel, please hit the red subscribe button and bell icon to get further updates. Hey guys, welcome back to RECit Reaction. I'm Viren here. And I'm Vidhi. So from the recent video of Thala Ajith sir, we got a great response to that video, and many of you actually commented us to watch the journey of Thala Ajith. It's a tribute to Thala Ajith. So we were really Falcon Creative Studios. Yes, and we were really excited about it to know much of him, just because we actually recently saw an interview, so humble and so down to earth he is. And we actually also got a video of him ordering a pizza and how excited the delivery boy was to take that order. So I'm really excited to see the whole video, the tribute, the journey of Thala Ajith. So first, let's go and let's check it out. Yeah. Falcon Creative. Ajith Kumar la mudiyada. Ajith Kumar. Dance ஆட மாட்டாரு, ஃபைட் பண்ண மாட்டாரு, காமெடி பண்ண மாட்டாரு. என்னடா பண்ணுவாப்பா? எல்லோரோட பழக மாட்டாரு, சிரிக்க மாட்டாரு, ஒதுங்கி இருப்பாரு. முன்கோபம், தாடி. அஜித் கிட்ட பிடிச்சது வந்து அவருடைய தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை. இந்திய இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டியவர் சுவாமி விவேகானந்தர் என்றார். தமிழ்நாட்டில் இருக்கிற இப்ப இளைஞர்களுக்கு மனதுல ஒரு வில் பவர் கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி தல அஜித். நூத்துல ஒருத்தர், ஆயிரத்தை ஒருத்தர், லட்சத்தை ஒருத்தர் டாக்டர் ஆஸ்பரன்ஸ் கண்டிப்பா அஜித் வந்து அந்த பிராக்டிஸ் தி ஹோல் இஸ் நம்ம பிராக்டிஸ் தலைனா யார் எனக்கு தெரியல. தலை 100 கோடி பேர்ல ஒரு ஆள், 6 கோடி பேர்ல மொத்தால். ஓகே, I love this. This effect, he is only in color, everyone is in black and white. சொன்னாரே 3 லட்சம் சொன்னாரே, அந்த இடத்திலே தன்னுடைய செக் எடுத்து 3 லட்சத்தையும் எழுதி தந்துட்டு இந்த விஷயம் யாருக்கும் தெரியாம இருக்குறோம்னு சொல்லி அனுப்புறாரா. அவர் வேற யாரும் இல்ல, இன்னைக்கு தமிழ்நாடே தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுற தலை தலைன்னு சொல்ற அல்டிமேட் சார் அஜித் குமார் தாயா. அவர் ஒரு அதிசயம் சார். இது மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆகி இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சு அதுக்கப்புறம் வந்து சாவுறாங்களே பசங்க. தலை அஜித் நீங்க அந்த பேரை சொன்னாலே கத்துவாங்க. Ajith sir who had come and worked in the film. No, they're not stopping. Ajith Kumar. I'm not gonna give up. I'm not gonna stop. I'm gonna work harder. I'm a survivor. I'm gonna make it. I'm a survivor. I'm a survivor. Bike racing இருந்தாலும் சரி, கார் ரேசிங் இருந்தாலும் சரி, both are exciting. அது ரேஸ் ஓட்டுறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அந்த எக்ஸைட்மெண்ட். டிராஃபிக் இருக்கு, ஆப்போசிட் டிராஃபிக் இருக்கு, அது வந்து நீங்களாம் போறாரு டைட்டா பிடிச்சிடும். நம்ம பைக் ஓட்டுறது மச்சி சான்ஸ் இல்ல. அது அப்பா எனக்கு அள்ளுட்டுச்சு. இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. பைக்கை நீங்க 200 km ஸ்பீட்ல போய்கிட்டே இருக்கணும். பேக் வீல் மட்டும் தரையில இருக்கும், ஃப்ரண்ட் வீல சடனா மேல தூக்கிரணும் சார். இது போட்ட பைக் சாகசம் எல்லாம் தலைக்கு மட்டும் தான் சரியாகும். நானும் எவ்வளவு நாள் தான் நல்லவனாவே நடிக்கிறேன். I'm a boss, I'm a bitch and a boss, I'm a shine like yours, I'm a bitch, I'm a boss, I'm a bitch and a boss, I'm a shine like yours, I'm a bitch, I'm a bitch and a boss, I'm a shine like yours, I'm a bitch, I'm a boss, I'm a bitch and a boss, I'm a shine like yours. Till now, what is your best and the worst comment you've got? Best comment on the that I'm a nice human being. Worst comment has always been about my weight. Won't you come and see what it's like? 6 bucks booty lip pop man. You ain't no savage in life. Now you had no back inside. L4, L5, artificial. And the injury actually, அவர் எப்படி பண்ணுவார்னா எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடும். ஆனால் இது பண்ணக்கூடாதுன்னு நம்ம பண்ணுவோம். Every single dog gonna bite. You might think I'm wrong, but I'm right. Just let it get a strong appetite. I'ma let it breathe just a little. Give it to you strong heavy metal. I don't make a sound when I strike. You better just run for your life. தன்னை தானே வளர்த்துக்கிறதுக்கு அந்த பொசிஷனுக்கு வரதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு உங்களுக்கெல்லாம் தெரியாது. சும்மா மேலே கொண்டு போய் ஏற்றி வைக்கிறதுக்கு நாங்கள் ஒன்றும் முட்டாள் இல்லை கதை. அந்த பையன் பட்ட வேதனையும் கஷ்டமும் ஊர் உலகத்தில் எந்த நடிகனுமே பட்டதில்லை. அவ்வளோ ஆப்ரேஷன் நடக்கவே முடியாதுங்க. அஜித் சார் அவங்க மாதிரி ஆக்டர்ஸ்க்கு அடிப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன், ஷூட் மொத்த ஸ்கெடியூல் நின்றுடும். இட் இஸ் ரிஸ்கி சார் அப்படின்னா அப்படின்னு கார் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு கீழே ஒரு பிளாட்ஃபார்ம் நீங்கள் அடித்து வச்சுருப்போம். ஆக்சுவலாக நீங்கள் பிளாட்ஃபார்ம் அடித்து அவருக்கு மேலே இருப்பார். டப்புன்னு போயிட்டு அப்படி காலை பிடிச்சிக்கிட்டாரு. அவர் அப்படி போயிட்டு இருக்கும்போது ரோடில் இப்படி பட்டு அப்படி பெண்ட் ஆகிடுச்சு, காலு அப்படி போயிடுச்சு. இந்த ஸ்டன் டீம் வந்து ஃபஸ்ட்டு ஓடினாங்க. ஆக்சுவலாக உள்ள ஹாஸ்பிட்டல் கூட்டு போனதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு நீ பயங்கர ஆஃபில் போயிருக்கு நீ. ஆக்சுவலாக சார் நான் நினச்சேன் சரி இந்த ஸ்கெடியூல் வந்து உங்களுக்கு கேன்சல் ஆகிட போகுது, பயங்கர ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னா எதுவும் வேண்டாம், நீங்கள் நாளைக்கு பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டார் ஷூட்டு. There is a difficulty, சரி சொல்லுவார்னு நினச்சா அடுத்த நாள் ஷூட்டிங்கில் ஒன்றுமே சொல்லலை, ஷூட் பார்த்து போயிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் தான் அந்த இதுலேருந்து வேன்லேருந்து அப்படி ஜம்ப் பண்ணுவார். ஒன் ஜம்ப் பண்ணி அப்படி வண்டியில் விடுற மாதிரி இருக்கும் கார் மேலே. அந்த அந்த ஷாட்டை அது அடுத்த நாள் தான் எடுக்கும். அது இன்ஜூரி கூட இன்ஜூரில் அடுத்த நாளே. அஜித் சார் இன்னைக்கு பண்ண ஹெல்ப் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஃபஸ்ட்டு படம் பெரிய ஹிட், அந்த மனசுக்கு தாங்க படம் ஹிட் ஆகுது. அவருக்கு கழுத்தில் சர்ஜரி பண்ண இடத்துல ஓங்கி அடிச்சிட்டார். அடித்த உடனே அஜித் சார் வந்து சுற்றி சத்தம் சுற்றி தும்முன்னு தரையில் கீழே விழுந்தார். விழும்போது பார்த்திங்கன்னா முருகான்னு கத்திக்கிட்டு விழுந்தார். நான் இது வரைக்கும் பார்த்துறாரு அஜித் சார். டாக்டரை கூப்பிட்டாரு, இன்னொரு இன்ஜெக்ஷன் போடுங்க, இந்த கையில் இன்னொரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டாரு. போட்டுக்கிட்டு அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டார். போட்டுட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட்லாம் நான் கேட்டது எப்படி கேட்டு கேட்டாங்க, என்ன சம்பளம், அழகாக போனான்னு சொன்னாங்க, ஓடி வந்துட்டோம். இன்னைக்கும் என்னால் சொல்ல முடியும், இந்தியாவில் வந்து நீங்கள் ஏரோ மாடலர் அப்படின்னு விரல் விட்டு இருந்தீங்கன்னா இவர் நம்பர் ஒன்ல இருப்பாரு. எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஆக்டர். ஒரு சக நடிகரை பார்க்காம ஒரு நண்பனா ஒரு சகோதரனா உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் போட்டு வச்சு டூ யுவர் பெஸ்ட் அப்படின்னு சொன்னது ஒன் அண்ட் ஒன்லி அஜித் குமார் சார் அவர்கள். அவரோட அந்த மனுஷனை எப்படி மதிக்கணுன்ற ஒரு தன்மையை நான் ரொம்ப கற்றுக்கிட்டது. வெளியே வந்து என் கார் டோரை ஓப்பன் பண்ணுற அளவுக்கு வராது. ஒவ்வொரு ஷாட் ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் உட்கார்ந்து படுற கஷ்டத்தை நான் கண் கூட உட்கார்ந்து பார்த்துருக்கேன். சின்ன வயசுல நீங்க நல்லா பாடுறீங்கன்னு நாங்க தெரிவிக்கிறோம். Sorry to everyone. Yeah. Yeah, okay. Like, are you okay? Okay. Senior artist மரியாதை கொடுக்குறது, அப்புறம் ஃபேமிலி வேல்யூஸ் எப்படி பிஹேவ் பண்ணுறது, பொண்ணுங்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறது, நிஜமா இஸ் சச் எ கிரேட் ஜென்டில்மேன். அக்ஷரா ஜி ஜி யார் இவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக கூப்பிடுறாங்க? நிறைய பேரும் அவ்வளோ பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க, ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. மட்டும் ஜீன்னு சொல்லுறது அது வேற விஷயம். ஒரு பொண்ணு வந்து அவங்க முன்னாடி அப்படி வந்தாங்க அப்படின்னா அண்ட் அவங்க வந்து பேசணும் அப்படின்னு இருந்தாங்க அப்படின்னா அவங்க எந்திரிச்சு தான் பேசுவாங்க, உட்கார்ந்துட்டு பேசவே மாட்டாங்க, which is a very very rare quality. பெரிய பெரிய ஸ்டார்லாம் வந்து ஒரு ஷூட்டிங் முடிச்ச உடனே வெக்கேஷன் போவாங்க. தலை ஒருத்தர் மட்டும்தான் ஷூட்டிங் முடிச்ச உடனே ஆப்ரேஷன் போகக்கூடிய ஒரே நடிகர். அதை தாண்டியும் இந்த படத்தில் எனக்கு ஆட தெரியாதா, ஆடி காமிச்சிருக்கேன் பாரு. கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 5000 பேருக்கு இந்த கண் ஆப்ரேஷன் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு சார். சி யாருக்கும் வெளியவும் தெரியாது, இது இப்படியே யாரோ தெரிகிற மாதிரியும் செய்யலை. அவர் அவர் ரசிகர் மன்றம் வச்சு ஒரு பெரிய விழா வச்சு அவர் வந்து நின்று எல்லாருக்கும் பணம் கொடுக்குறது அதெல்லாம் செய்யலை. உங்களோட படம் சில்வர் ஜூப்ளி ஓன படத்துக்கு அப்புறம் நீங்கள் நடித்தாலும் சரி, இல்லை உங்களோட படம் முந்தைய படம் சரியாக போகலை அப்படின்னாலும் சரி, உங்களோட படம் எப்போ ரிலீஸ் ஆனாலும் பயங்கரமான ஒரு ஓப்பனிங் இருக்குது. அது அந்த ஃபேன்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? யாரும் பண்ணாத என்ன ஒரு விஷயத்த நீங்கள் அவங்ககிட்ட இல்லைங்க சார், பியூர்லி ஃபேன்ஸ். அதுவும் மேபி போன ஜென்மத்தில் ஏதோ புண்ணியம் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு படத்துக்கும் எனக்கு கிடைக்கிற ஓப்பனிங் இப்போ நிறைய வெற்றி படம் கொடுத்துருக்கேன். பட் அட் த சேம் டைம் வந்து என்னோட ஜென்ரேஷன் ஆஃப் ஆக்டர்ஸில் வந்து இந்த தலைமுறையில் அதிகமாக வந்து ஃபெயிலியர் படங்கள் கொடுத்த ஆர்டிஸ்ட் நான் ஒருத்தனாக தான் இருக்கேன். பட் அதையும் மீறி வந்து இப்போ லுக் அட் தி ஓப்பனிங் பிகாஸ் ஐ திங்க் மை ஃபேன்ஸ் லவ் மீ அன்கண்டிஷனலி. அது சொல்லுவாங்க எவ்ரி ரிலேஷன்ஷிப் மதர் அண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் தவிர மற்ற ஆல் த ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் கண்டிஷனல். I think என்னோட ரிலேஷன்ஷிப் மை ஃபேன்ஸ் வெரி அன்கண்டிஷனல். அவர் ஃபேன்ஸ்க்கு எல்லாருமே அவர் ஃபேன்ஸ் அவர் ஒதுங்குறாருன்னு நினைப்பாங்கல்ல, ஃபேன்ஸு வேண்டாம். அவர் என்கிட்ட சொன்னது இல்லை சிவா, நான் பண்ணனா அதை பார்த்து என் ஃபேன்ஸ் கற்றுப்பாங்க. கார் பந்தயத்தின் போது ஏற்பட்ட விபத்தில் அஜித் குமார் நூல் இழையில் உயிர் தப்பினார். உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான முடிவு. இது முடிவுள்ளடா, ஆரம்பம். மாதிரி எரிக்க எரிக்க எழுந்து வரா. They're going crazy, and they have to. That promise will be kept. After Mangata, no more smoking scene. Yes, he declared that he will live and let live. Over. That's Rishi Keshav. He did a really good job. Beautiful. Really okay. Beautiful job. First of all, I have to say you all, we know him like he is an F1 racer, he does photography, he has the main focus of him is in acting. But we have seen a movie Vedalam, and we know how great of an actor he is by the scene where a boat fight scene, we would be saying, where he actually in a flick of a second he actually turned from a crying man to like a hunter. Mm-hmm. And that was really fabulous to see like a human being converting their emotions through his eyes so quickly, and I was so impressed by him. And after we know like how down to earth the guy is, like hats off to him. Like I think with Thala Ajith, it is one thing that I've noticed, like he tends to look forward, like he like it's collecting like everything that he wants, like photography, F1 race, this. He doesn't look back. He just wants to move forward. Like he literally finds like new interests that he personally has and tries to pursue them and keeps on going. Like that wheel keeps on turning, and I think that is what makes people love him so much. Like truly, because he's like always trying to find another ways to improve himself. Like he doesn't think like I'm on the top, there's no way above. Like he knows like there is something out, like he's just leveling up. And that is why I think people love him unconditionally, because they see that. They see the efforts that he's putting into everything. Like, and the people around him, like he actually told in a conference, like in an interview as well, like I'm the only actor who is loved unconditionally by their fans. Like we saw the criticism he had for his body. He actually mentioned it. Yes. Like was the best compliment and the worst compliment you have yet. So he actually told the best compliment he got is a great human being, and the second was the worst one was on his body. He doesn't have a six-pack. Like, but he actually did a great thing in the next movie. He actually transformed himself. Like for me personally, I don't think he had to do that. He needed to do that, yeah. Because that is like people. He has nowadays, his own like, personality. Yes, people nowadays have like an image of a perfect body, and that doesn't work out like that. Not everyone is same. Like everyone has a perfect body according to their health. You know, it's their body. They know if it's perfect or not. Like you can't comment on someone's true. Body because true. You don't know anything about them. You just see them on screen. True. So, but still, to just clap back to that people that were pointing out on his weight, he made himself look their image of perfect body, and it was like I can do this as well. You know, if you want, I can actually do this as yeah. well. And we actually saw a saying as well. Like he was actually riding a bike on 200 yes. kilometers an hour, and he actually pulled up a wheelie, and he was scared about it. I was really disappointed that we didn't have subtitles on this video, because there were so many stories things, that so people many. Were telling about him and them, and I wanted to know more. We could just like get like, you know, little bits and pieces because of the words that we're familiar with. Like yeah. we saw like he was like, I think the love that I'm receiving is because of the good deeds that I did in my past. Previous life. So yeah. like we got little bits of pieces, but we would really love if it had subtitles. So yes guys, this was a journey of Ajith Kumar Savage's tribute to Thala Ajith by Falcon Creative Studios. I have to say they did a great job. Perfect. So if you have any suggestions for us, anything for us, let us know in the comment section. We'll definitely get back to you. And if you like the video, please give it a thumbs up. And if you're new to the channel and haven't subscribed us yet, do subscribe. Please hit the red button and hit the bell icon to get the notifications when we upload next. So yes guys, this is it. We are RECit Reactions, and it's a bye from our side.